எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள். நீண்ட நாளைக்கு அப்புறம் தமிழ் சார்ந்த உறவுகளோடு சந்திப்பு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணிகம்னாவே உலகம் முழுவதும் கொடிகட்டி பறந்த தமிழர்கள் இன்று எங்கு போனாங்கன்னே தெரியல. நீங்கள் இத்தனை வணிகம் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நான் பொருள் வாங்குகிற கடையில் இப்போ நான் தூய்மை பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்க கடை, அந்த கடையில் பொருள் வாங்க கடையில் ஒரே ஒரு தான் தமிழர் கடை வச்சுருக்கிறார், பாக்கி யாருமே தமிழர்கள் கிடையாது. அப்பேற்பட்ட சூழல் தான் இருக்குது. ஆனால் இந்த பழங்காலத்தில் வந்து வணிகருக்குனே தனி குடி இருந்திருக்குது. அப்படி சிறப்பான குடி நம்மளோட தமிழ் குடி. அப்படி சிறப்புற்று இருந்து விளங்கி இருந்த தமிழர்கள் இன்று என்னானாருன்னு தெரியல. இடையூறுக்கு மன்னிக்கவும். அரங்கிற்கு பங்கேற்க வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வஉசி ஐயாவினுடைய அவருடைய பெயரன் மூனாபா தமிழ்வாணன் ஐயா அவர்கள் தலைவர் திருக்குறள் மாமன்றம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். செட்டி அசோக் பண்ணாடி மாநில பொதுச் செயலாளர் மன்னர் பேராயம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு கோப்மா கருப்புசாமி பாண்டியர் பேரியக்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு இமயம் சரவணன் தமிழர் முன்னணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தொடர்ந்து நித்யானந்த பாரதி ஐயா பேசுகிறார். அப்படி சிறப்புற்றிருந்த தமிழ் குடிகள் இன்று வணிகத்தில் வந்து மிக பின்னடைவில் இருக்கிறோம். ஏற்கனவே வந்து நாடார்கள் வந்து மிக சிறப்பாக வணிகத்தில் முன்னேறி வந்திருக்கிறாங்க. அந்த நாடாரில் பார்த்திங்கன்னா ரெண்டு சங்கம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளையனோட சங்கம், வெள்ளையன் ஐயாவோட சங்கம் ஒன்று, விக்ரம் ராஜாவோட சங்கம் ஒன்று, ரெண்டு சங்கமாக அவங்க பிரிஞ்சிருக்காங்க. நீங்கள் வெள்ளையன் வந்து முழுக்க இந்த வணிக சங்கத்தை கட்டமைக்கிற சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தமிழர் சார்ந்த அத்தனை பிரச்சனைக்கும் வணிகர் போராடி இருப்பாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஈழ பிரச்சனை அப்போ பார்த்தீங்கன்னா கடை அடைப்பில் ஆரம்பித்து தெருவில் வந்து மிக சிறப்பாக போராடினாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா திராவிட சதி, அந்த சதியினால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா வெள்ளையின சங்கத்தை இரண்டாக உடைச்சி விக்ரம் ராஜாவை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அப்போது என்ன கதை சொல்கிறாங்கன்னா, நம்மளாம் வணிகருக வணிகத்தை மட்டும்தான் பண்ணணும், எந்த சூழ்நிலையிலும் இப்போ வந்து அரசியலில் ஈடுபடக்கூடாது, அரசியல் சார்ந்த நிகழ்வுக்கெல்லாம் நம்ம கடை விடுமுறை விடக்கூடாது அப்படிங்கிற சூழலில் வந்து விக்ரம் ராஜா வெளியே வந்துடுறார், உடச்சு வெளியே வர்றாங்க. இரண்டு சங்கம் இப்போ கிட்டத்தட்ட சம பலத்தோடு இருக்கலாம், அல்லது விக்ரம் ராஜா கொஞ்சம் கை தாழ்ந்து இருக்கலாம். இதுதான் நம்ம அந்த சங்கத்தோட சூழல் இருக்குது. அந்த சங்கத்தில் எல்லா மொழிக்காரரும் இருக்கிறாங்க, தமிழர் தவிர தமிழ்நாட்டில் வாழ்கிற மற்ற மொழியினரும் சங்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம மேகநாதன் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சங்கம், தாய்மொழி தமிழாக இருந்தால் மட்டும்தான் இந்த சங்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற சூழல் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது விஷயம்தான். ஏன்னா நம்ம வந்து படிச்சுட்டு வேலைக்கு தான் போய் ஆகணுங்கிற சூழலில் வந்து நம்ம மனசில் வந்து அப்படியே கட்டமைச்சிட்டாங்க. ஆனால் வணிகம் வந்து நீங்கள் நல்ல ஒரு தொழிலை 10 நாள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா தேர்ந்த தொழில் பண்ணால் போதும், நீங்கள் 1 மாதம் 2 மாதத்துக்கு நீங்கள் வேலைக்கே போக வேண்டாம், அந்த அளவுக்கான பணம் வர வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்து நம்ம தமிழர் இனம் சார்ந்து தாராளமாக நீங்கள் வேலை செய்யலாம். நீங்கள் வணிகத்தை கைப்பற்றினா மட்டும்தான் தமிழ் இயக்கத்தை வளர்த்துறதுக்கு கூட முடியும். அந்த சூழலில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் தமிழ் இது வணிகராக இல்லை வந்து வியாபார நோக்கமாக மட்டுமே நம்ம கொண்டு ஓடுறதில்லை, நம் மொழியை காப்பாற்றவும் இனத்தை காப்பாற்றவும் சேர்ந்து தான் நம்ம கொண்டு ஓடியிருக்கோம். அதனால தான் வஉசையாவோட பேரை நினைவு நாளில் வச்சு இன்னைக்கு வந்து நம்ம பிறந்த நாள் நினைவு நாளை போற்றி வந்து விழா எடுக்கிறாங்க, கொண்டாடுறோம், வணிகருக்கான கொண்டாடுறோம்.
நீங்க வாழ்வு செய்யோட நிலையை நினைச்சு பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒட்டுமொத்த தன் பெரும் செல்வத்தை தமிழர்களுக்காகவே விட்டு கொடுத்துட்டு போன ஒரு பெரிய மனுஷன். நீங்க வரலாறுல இப்படி ஒரு தலைவனை வந்து நீங்க வாழ்க்கையில பார்த்துருக்கவே முடியாது. அத்தனை செல்வம், வாவுசியோட செல்வம், நீங்க அளவு இருந்து செல்வம். அவரோட பழைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க துணைவி அவ்வளோ நகை அணைஞ்சிருப்பாங்க. அத்தனை நகைத்தையும் மக்களுக்காக தான் கொடுத்தார். அந்த காந்தி கணக்கு கதை தான் அவர். அந்த வழக்கமாக வந்து காந்தி சுதந்திரம் வாங்குறப்போ வந்து ஒத்துழைமை இயக்கத்தை ஏற்படுத்தினாரு. உண்மையை சொன்னால் அந்த வாவுசியோ வாவுசியில் தலைமையில் இந்தியா வந்து ஒன்றிணைஞ்சிருந்தா நீங்கள் 1915 நம்ம சுதந்திரம் பெற்றிருப்போம், சுதந்திரத்தை பெற்றிருப்போம். அந்தளவுக்கு மிக சிறந்த ஒரு தலைவனாக வாவுசி இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரனுக்கு தொழில் தான், அவன் வெள்ளக்காரன் தொழில் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எதிர்த்து கப்பல் விட்டார். அழகாக கப்பல் விட்டு கப்பல் கம் நடத்தினார், வணிகம் செஞ்சார், மிக சிறப்பாக செஞ்சார். சிறை தண்டனை அடைஞ்சு சிறைக்கு சென்று வந்து உடல் நிறை குறைவான காலத்தில் கூட இறுதி வரை தொழில் செஞ்சு சொந்த தொழில் செஞ்சு பிழைச்ச மனுஷன் ஒரே மனுஷன் வாவுசி தான். யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கல, சீமனையில் வித்து தன்னோட வாழ்க்கையை ஓட்டினார். மிக வக்கீலுக்கு படித்தார், வக்கீல் அதோட அந்த வக்கீல் வாதாடுறக்கான இதே வந்து கட் பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி சீமனை வித்து கூட நான் பிழைக்கணும், யார்கிட்டையும் கையேந்தி பிழைக்கக்கூடாதுங்கிறது வாவுசி இருந்தார். அதுக்கு காரணம் வணிகம் தான். நீங்கள் விவசாயியாக இருந்தால் கூட மகிழ்ச்சி, அந்த பகுதி நேரம் வணிகர்களை வாங்க. வணிகத்தின் கதவு பெரிய கதவு திறந்துருக்கு நம்மளுக்கு, சாதாரண கதவு இல்லை, மிகப்பெரிய ஒரு இடம் வணிகத்துக்கு இருக்குது. நீங்கள் சின்ன, அதாவது உதாரணத்துக்கு நான் பண்ணுற தொழிலை எடுத்துக்கோங்க, நான் அப்படியே சொல்லிட்டு போனேன் உங்களுக்கு, ஹவுஸ் கீப்பிங் ப்ரொடக்ட்ஸ்னு சொல்லி இந்த தூய்மை பொருட்கள் தான் விற்பனை பண்ணி விற்பனை செஞ்சு உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் உற்பத்தி கூட பண்ண வேண்டாம், அதை வாங்கி விற்கலாம். மிகப்பெரிய பரப்பளவில் இந்த தொழில் பண்ணலாம், அருமையாக பண்ண. நீங்கள் நீங்கள் வந்து பார்ட் டைமாக வேண்டாம், முழு நேர தொழிலாக யார் இயங்க வந்தால் கூட நான் வந்து உங்களுக்கு எப்படி தொழில் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன், எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரலாம். இந்த எத்தனை பேர் வேணாலும் தொழிலில் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து 10 நிறுவனம் நம்ம கையில் இருந்தால் போதும். நீங்கள் நல்ல குடும்பத்தை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு போகலாம், அந்த அளவுக்கு இதில் பணம் வந்து சிறப்பாக வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போது நம் தமிழர் வணிகத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் வந்து ஒட்டு மக்களோட கொண்டு சேர்த்தணும். நீங்கள் எல்லாத்திட்டையும் இப்போ ஒவ்வொருத்தங்க இப்போ கோவையை சார்ந்து இருக்கிறீங்க இயங்குறீங்க அப்படின்னா, இந்த கோவையில் யாரெல்லாம் நம்ம வணிகர் இருக்கிறாங்க, நம்மால் யாரெல்லாம் இந்த மாதிரி வணிகம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு அரை மணி நேரமாக ஒதுக்கி ஒரு கணக்கெடுங்க. அந்த கணக்கெடுத்து நம்ம மாவட்ட பொறுப்பாளர் இருப்பார் ஹரிச்சந்தர் ராஜா, ஹரிச்சந்தர் ராஜாவுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்க. நீங்கள் உங்கள் ஊரில் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுங்க, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எங்கள் ஊரில் இத்தனை வணிகர்கள் தமிழ் வணிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி கூட்டம் போடுங்க. அந்த கூட்டத்தின் மூலிமா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊர் திருமலை ரவி இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் பண்ணுறாரு. அப்போ நம்ம சொல்கிறப்ப ஒன்றுங்க, நம்ம ரவி இருக்கிறாரு அவர் நல்லா ஃபேப்ரிகேஷன் பண்ணுவார், நீங்கள் வந்து வீடு ஜன்னல் கதவு இல்லை வீட்டில் செட்டு போடுனீங்கன்னா இப்போ நம்ம ரவியை அண்ணங்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இன்றைக்கும் கூட எங்கள் ஊர் கணதிக்காரர் வந்தார், நான் தான் இங்கே வந்து கூட பார்த்தேன், கணதியிலேருந்து அறிமுகப்படுத்திட்டு போனாங்க. இப்போது சொல்லிட்டு போனாங்க, நான் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் கணதியில் இருக்காருன்னு தெரிஞ்சுது. இந்த மாதிரி வந்து உங்கள் ஊர்லேயே நம்மால் யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி நம்மளால் தேடி பிடிச்சி ஒரு வணிகத்தை பண்ணோம்னா ஒரு குடும்பம் பிழைச்ச மாதிரியும் இருக்குது. அதே சமயம் வந்து நம்ம மன திருப்தி ஒன்று நம்மால் வச்சுருக்கலான்னு, நம்ம ஆள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதையுமே செய்ய முடியும். சாதாரண இப்போ இந்த நிகழ்வு நடத்துறது கூட நம்ம வந்து அரங்கம் கூட இலவசமாக வாங்கி கொடுக்கலாங்கிற சூழல் தான் இருந்துச்சு. சின்ன ஒரு இதனால் வந்து அது அடுத்த முறை வாங்கிக்கலாம், இந்த முறை வந்து இங்கே அண்ணாமலை அரங்கத்தை நிகழ்ச்சி நடத்திக்கலாம் அப்படிங்கிற சூழலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த இப்போ கோவை மாவட்டத்துக்கான ஒட்டுமொத்த கூட்டமாக இருக்குது. அடுத்த முறை வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம வந்து கூட்டம் போடுறதுக்கான ஒரு இங்கிருந்து வெளிப்படுறப்ப உறுதி ஏற்றுட்டு போவோம். நம்ம ஊரில் யாரால நம்ம வணிகம் செய்கிறாங்க, நம்ம தொழில் சாரே செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து சேர்ந்து நம்ம வந்து அனைத்தையும் ஒன்றிணைப்போம். இந்த வணிக சங்கத்தை வந்து பலப்படுத்துவோம். மேகநாதன் வந்து அவங்க ஊர்லேருந்து வந்து கிட்டத்தட்ட இங்கே 2 மாதமாக வேலை செய்கிறார். இது செஞ்சு பண்ணணுங்க ஐயா, அது பண்ணுங்க ஐயா, இது பண்ணுங்க. மனசில் வந்து
आश तम वाले निकलो अब पेराश अभुत आशे वाले वो नम्बर मेघनान कई मुंवर मारिये नम्बर मुंवर नम वण संगते बलप नंबर वनकम।